டிசி ஆப்பரேட்டட் கார்ட்லெஸ் மிஷின் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு மிஷினு. இது நிறைய பேர் இந்த வீட்டில் வந்து இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இதை பற்றி தெரியாமல் கூட அவங்க வந்து அதை பயன்படுத்தாமல் வந்திருப்பாங்க. நிறைய வேலை விஷயமும் வந்து யூஸ் பண்ணுறவங்களும் இது இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து பெரிய ஒர்க் ஷாப்பில் தான் நம்ம இதை பார்த்துருப்போம். இது பெஞ்ச் ப்ரெஸ் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரில்லிங், இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கு, கிராஃப்ட் ஒர்க், அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிஷின் இது. இந்த மிஷின் நீங்கள் பயன்படுத்தக்குள்ள உங்களோட வேலை வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் முடியும். நிறையா வந்து பைப்பு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் தொலை போகிறதுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் மெட்டல் பீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் வந்து தாராளமாக வந்து தொலைப்பட முடியும். அந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு ட்ரில்லிங் மிஷின் தான் இந்த மிஷின், பெஞ்ச் ப்ரெஸ் ட்ரில்லிங் மிஷின். இந்த மிஷின் யூஸ்வலாக ஒர்க் ஷாப்பில் ரொம்ப பெரிய கெப்பாசிட்டியில் இருக்கும். அவங்க வந்து இந்த லேத் ஒர்க்லாம் பண்ணுறதெல்லாம் இதை வச்சுருப்பாங்க. இப்போ அவ்வளோ பெரிய மிஷினாக வாங்க முடியாது. ஆனால் இந்த மிஷின் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6500 ரூபா, இன்க்ளூடிங் மோட்டார். அந்த செட்டப் என்டையர் செட்டப்போட சேர்த்தே வந்து 6500 ரூபாய்க்கு வருது. இது வரக்குள்ளே டிஸ்மேண்டில் பண்ணி வரும், நம்ம அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மிஷின் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணி ஒரு மெட்டல் பிளேட்டில் ட்ரில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வாங்கியிருக்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா சோஹோன்னு ஒரு பிராண்டு. இது ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மிஷினும் கூட இது. இந்த பெஞ்ச் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஷின் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் ஆப்ரேஷன், 580 ஆர்பிஎம்லேருந்து 2650, அதாவது 2650 ஆர்பிஎம் வரைக்கும் நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். 13 mm டயா இருக்கக்கூடிய பிட் வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்த முடியுங்க. இதில் இந்த சைட்லேயே இதோட ஸ்பீட் ரேஞ்சு எந்தெந்த மாதிரியான டார்க் ரேஞ்சுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட கெப்பாசிட்டி, பவர் கெப்பாசிட்டி 300 வாட்ஸு, 230 வோல்ட்டு. இதோட சைஸ் பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு 580 ஆர்பிஎம் கம்மியான ஆர்பிஎம், டார்க் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக டார்க் கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் பெரிய மெட்டல் பீஸ்லாம் போட போகிறீங்க, தொலை போட போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆர்பிஎம்மை கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்கள் பிட்டு வந்து சீக்கிரமாக வந்து வேர்ன் அவுட் ஆகாமல் நல்லபடியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த டார்க் ரேஞ்சுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம டார்க் வந்து மாற்றலான்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மிஷினை எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. நீங்கள் இந்த பச்சை கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த மிஷின் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தொலை போடலாம், தொலை போட்டு வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணால் இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தினீங்கனா போதும், ஆஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க, 2 பட்டன் தான், வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. இந்த மிஷினில் எப்படி நம்ம ட்ரில் பிட்டை போடலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு 4 mm ட்ரில் பிட்டு. இந்த 4 mm ட்ரில் பிட்டு எப்படி இதில் வந்து இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த செக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரில்லிங் மிஷின் செக் மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ இந்த செக்கை வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த கீ யூஸ் பண்ணி டைட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 3 பக்கமும் ஈவனாக டைட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டைட் ஆகும். ஓகே, டைட் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் இந்த ப்ரெஸ் பண்ணுற இந்த மெக்கானிசம். ஸோ இந்த வீலை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிட்டு வந்து கீழே இறங்கும் பாருங்கள். டில் இந்த பேஸ் பிளேட் வரைக்கும் வருங்க. இந்த பேஸ் பிளேட்டோட ஹைட்டை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்ற முடியும். அதை நீங்கள் இந்த சைடில் இந்த கீ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா நீங்கள் மாற்றலாம். இப்போ பாருங்கள், நான் மாற்றி காட்டுறேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கீழே மேலேயும் மூவ் பண்ண வைக்க முடியும். உங்களோட டூல் அந்த நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹோலும் இந்த பெட்டும் நேராக வந்து எப்பயுமே மேட்ச் ஆகணும். ஏன்னா உங்களோட அந்த மெட்டீரியலை வந்து ட்ரில் பண்ணிக்கிட்டு அந்த ஹோல் கீழே போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு பிட்டு உடஞ்சிரும். நல்லா பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃபுல் டைட் வச்சாச்சு. இது நான் உங்களுக்கு காண போகிற ஒரு நார்மல் இந்த எம்எஸ் பிளேட்டு, அதாவது மைல்டு ஸ்டீலில் மெட்டாலிக் பிளேட்டு துருபிடிச்சிருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்குது. எப்பயுமே க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்லித்தரதுனால வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் நான் வந்து காட்டுறேன். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாமே வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபு. ப்ரெஸ் பண்ணுறேன், மிஷின் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நிதானமாக பொறுமையாக நீங்கள் வந்து அந்த பிட்டை வந்து அதில் வந்து வைக்கணும். வச்சுட்டு கிராஜுவலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்கள், ட்ரில்லாக வரது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக அழுத்தினீங்க, அழுத்திட்டு வந்தீங்கன்னா ட்ரில் ஆகிடும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா
அந்த பிட்டு வெளியே வந்திருக்கும். இப்படிதான் நம்ம ட்ரில் பண்ணோம். முக்கியமாக இந்த ஸ்பரலாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வர்ற அந்த ஸ்பரலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா இதெல்லாம் ஸ்க்ராச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு காயம் போடும், பிரச்சனை ஆகும். அதனால் தயவு செஞ்சு அதை க்ளீன் பண்ணிவிடுங்க முடிஞ்ச உடனே. இப்போது இந்த மிஷினை வந்து இந்த டார்க் ரேஞ்ச் எப்படி மாற்றுறது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இதோட ஸ்பீடை குறைச்சி இந்த டார்க் அப்படி இன்க்ரீஸ் பண்ண, அதாவது அந்த திருவு விசைன்னு சொல்லுவாங்க டார்க்குன்றது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு அழுத்தம் அதிகமாக கொடுக்குள்ள ஸ்பீடு அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த பிட்டு வந்து வீணாகிடும், உங்களுக்கு மெஷினை வந்து ஓவர்லோட் ஆகும். டார்க் அதிகமாக ஆக ஆக உங்களுக்கு அந்த மெஷின் வந்து ஈஸியாக வந்து ட்ரில் பண்ணும். அதனால் வந்து டார்க் வந்து எதுக்கு தேவை எதுக்கு தேவைன்றதை பயன்படுத்தக்குள்ள தான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் பயன்படுத்த நீங்கள் அதை கவனித்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டார்க் எப்படி இந்த மிஷினில் மாற்றுறதுன்றதும் சொன்னாங்க. டார்க் பெட்டு மாற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூ கழட்டணும். இந்த ஸ்க்ரூ இருக்கீங்களா, இது ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கழட்டணும். ப்ராப்பரான ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ரொம்ப சின்னது இல்லை ரொம்ப பெருசு யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த ஸ்க்ரூ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால் ப்ராப்பரான ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி கழுவிட்டேன். அந்த மிஷின் மேலே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த புள்ளிஸ், அதாவது இந்த பெல்ட்டு போடுற இந்த புள்ளி. நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் இந்த பெல்ட்டை மாற்றி போடணும் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஆர்பிஎம்க்கு எவ்வளோ தூரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதில் மாடிஃபை பண்ணிமா. இப்போ நான் பெல்ட்டை வந்து 2650 அந்த ஆர்பிஎம்மில் வைக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் கையில் கட்டணும்னு நினச்சுன்னா கட்ட முடியாது. இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள். பெல்ட்டு லூஸ் ஆகிடும். பெல்ட்டு லூஸ் ஆன பிறகு நீங்கள் பெல்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் 2650 ஸ்பீடில் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல போடக்குள்ள ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் ஒரு சைடு வச்சு கிராஜுவலாக விடுங்க. நம்ம அந்த கிரைண்டர்லாம் பெல்ட்டு போடுவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. கிராஜுவலாக தள்ளுங்க, மாட்டிக்கிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இந்த மிஷினை 2 மணி காட்டுறோம் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள். திரும்பவும் நீங்கள் எந்த ஸ்பீடு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ ப்ராப்பராக போட்டு முடிக்கணும். ஏன்னா இதன் மூலிமா உங்களுக்கு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடித்த உடனே நீங்கள் இதை வந்து மூடி எடுத்து ரொம்ப நல்லது. பாருங்கள், முடிச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி போகிறோம் எப்படி. இந்த மிஷினை அப்பப்போ முடிஞ்சிக்கனாக்கா உங்கள் வேலை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நீங்கள் தலையை வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப நாள் லைஃப் லாங்காக வரும் உங்களுக்கு. இல்லைனா அது வந்து துருப்பிடிச்சி வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நாள் வந்து இதை வந்து ஆயில் அப்ளை பண்ண மாட்டோம். அதனால் கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கு. இன்னும் ஆயிலும் அப்ளை பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், லைஃப் வரும் உங்களுக்கு. நம்ம இன்னும் ஆயில் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டா நல்லாயிடும். இன்னும் மிஷினை வந்து நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிஷினை வச்சு நீங்கள் நிறைய சமாச்சாரங்கள் வந்து செய்யலாம். இது வரைக்கும் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்தோன்னா தயவு செஞ்சு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.